இது கன்சர்வர் மாதிரிலாம் ஆயிருக்கு, ஆனால் இன்னைக்கு காலையில் லோட் பண்ணோம். சார் அதான் லோட் ஆகல, அது என்ன காரணம்னு சொல்லி கேட்க தான் சார் ஃபோன் அடிச்சிருந்தேன். சார் கனரா பேங்க்ங்கிறது முன்னாடி அந்த பார்ட்னர் பேங்க்லேயே கிடையாது. கனரா பேங்க்ங்கிறது இப்போ தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. இதில் பெஸ்ட் சர்வீஸாக உங்களுக்கு பணம் ஏற்றி விடுறவங்க அடுத்த செகண்டே நீங்கள் சொன்ன மாதிரி கரூர் விஷய பேங்க் தான் எல்லா பக்கமுமே இந்த கலெக்ஷன் கட்டக்கூடிய. மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாதிச்ச ஒரு ரீட்டைலர் என்ன சொன்னாருன்னா, சார் எங்களுக்கு வந்துட்டு கரூர் விஷய பேங்க் சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நான் ஒரு 10 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு போவோம் கலெக்ஷன் அமௌண்ட்டு, அப்படியே என்னை கூப்பிட்டு தனியாக ஒரு ஆள் அனுப்பி அந்த பணத்தெல்லாம் எண்ணி பண்டல் போட்டு அவங்களே கேர் கொடுத்து எனக்கு வந்து லோடு பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனால் மற்ற வங்கிகளில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுலேயே வந்து மற்ற வங்கியில் ஸ்டேட் வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூர் விசய பேங்க், இந்த 4 பேங்க் வந்து ரொம்ப முதன்மையான வங்கியாக நம்ம வச்சுருக்கிறோம். ஆ ஓகே சார். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் போய் பணம் லோடு பண்ண போனீங்கன்னா கூடமே இது வந்து வங்கி குறை சொல்லலை. அதாவது வங்கி இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சார், கரண்ட் அக்கௌண்ட்டு. ஓகே சார். எனக்கு மத்திய பிரதேசத்துலேருந்து ஒரு 10 லட்சம் ரூபா ஒருத்தர் போடுறாருன்னா அதில் என்ன பிரச்சனை பேங்குக்கு? அப்படி தான் இப்போ இவங்க பார்ட்னர் பேங்க் வந்து எல்லாம் மும்பையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம 10 லட்சம் ரூபா போடுறதுக்கு அவங்க அக்கௌண்ட்ல தானே போட தானே போறோம். இதுல வந்து சில இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் 1 லட்சம் ரூபா தான் வாங்குவோம், 50,000 தான் வாங்குவோம். இது மற்ற பிரான்ச் வேலையை செய்யறதுக்கான சோம்பேறித்தனம் தான் நான் நினைக்கிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும். வேலையை ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேங்க்லயே பாத்தீங்கன்னா ஏரியால, அதாவது என்ன சொல்றது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஓப்பன் பண்ணிட்டு சென்னை போயிட்டு நான் பாஸ்புக் என்ட்ரி போட்டு தர சொல்றேன், தரம் போட்டு தர மாட்டேங்க சார் அவங்க. நான் சார் எல்லாமே இந்தியன் பேங்க் தான் சார், போட்டு தரதுக்கு என்னன்னு சொன்ன மாதிரி மறுபடியும் போட்டு தர்றாரு. சரி இது என்னன்னா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்களோட அந்த பிரான்ச்சுக்கு நாம வேலை செஞ்சு தர மாதிரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்க பண்ணுவாங்க. நம்ம பிரான்ச் கஸ்டமர்னா உடனே உடனே பணம் வாங்குறது, இந்த மாதிரி அவங்களோட நிலை இருக்கிறத நான் நிறைய வங்கிகளில் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்க வாங்கலன்னு சொல்ல முடியாது, ஒரு நாளைக்கு 5 லட்சம் தான் வாங்குவேன், 1 நாளைக்கு 3 லட்சம் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய ரீட்டைலர் கிட்ட சொன்னதை எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கரூர் விசய பேங்க் பெஸ்ட் பேங்க், எவ்வளவு வேணாலும் ஏன் நீங்க அப்புறம் கரூர் விசய பேங்க் யூஸ் பண்ணல, கனரா வங்கி அது அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்கு சார், அதனால சரி. ஏன்னா கரூர் விசய பேங்க் அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்குது அப்படின்னா டோட்டல் சர்வர்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும் சார், சரிங்களா? இல்ல சார், மிஷினே வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்கு. இங்க வந்து எல்லா மிஷினுமே இந்த ஐஓபி, இந்தியன் பேங்க், கரூர் விசய பேங்க் மூணுமே சேர்ந்து எல்லாம் அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்கும் தான் சார் எங்களுக்கு இவ்வளோ சிரமமே. நல்லா கேளுங்க, அவுட் ஆஃப் சர்வீஸ்ங்கிறது ஒரு மிஷினுக்கு ஒரே டைம்ல வருதுன்னா அது அவங்க பேங்கோட சர்வரில் வரதா இருக்கும். ஆனால் இந்த ஏடிஎம் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது தனி சர்வர், ஆர்பிஐயும் ஏடிஎம் கண்ட்ரோலர்னு ஒரு சர்வர் இருக்கு, அந்த சர்வரும் சேர்ந்து தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சார் என்ன பண்றது, கவர்மெண்ட் பஸ் பிரைவேட் பஸ் நிலைமை தான். ரெண்டு மணி நேரத்துல சரி பண்ணிடுவாங்க சார். இந்த தடவை வந்து அவங்க வெளியூர் போயிட்டாங்களாம் இன்ஜினியரு, அதனால லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க நான் போய் கேட்டிருக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் சர்வீஸ் கூட நான் என்னுடைய நாலேஜ் கட்டினது பிரகாரம் யோசிக்கிறது என்ன அப்படின்னா பேங்கிங்கோட சர்வர் பொறுத்த வரைக்கும் அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னு ஏன் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேங்க் கரூர் விசய பேங்க்னா எத்தனையோ கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் ஆகும் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு ஹேக்கர்ஸ் வந்து எளிமையா ஹேக் பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு ஒரு டீம் தனியா இருக்கும். இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு டீம் தனியா இருக்குது. நியூவா வர ஹேக்கர்ஸ் எப்படி எல்லாம் வந்து ஹேக் பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்படுத்திடுவாங்க இவங்க. அப்ப பாதுகாப்பு ஏற்படுத்தும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சாப்ட்வேர் சேஞ்ச் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து அந்த மிஷினை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறேன். அதுவாக தான் இருக்கலாம் அந்த அவுட் ஆஃப் சர்வீஸ்ங்கிறது. மற்றபடி இன்டர்நெட் நமக்கு இப்போ அவுட் ஆஃப் சர்வீஸ் நெட் இல்லாமல் வரல அப்படின்னா நமக்கு என்ன எல்லாருக்குமே நெட் வரக்கூடாது இல்லை மொபைலுக்கு?
அப்படியா நான் நினைக்கல, ஆனா இதை வந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஃபினோ வங்கியே பாருங்களேன், மினிமம் 10 டேஸ்க்கு ஒரு முறை அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஆமா சார், அடிக்கடி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, ஏன் அது செக்யூரிட்டி பர்பஸ் தான். நீங்க ஆர்டினரி ஐடியில ஒர்க் பண்றீங்க, 50,000 ரூபாய் வச்சிருக்கீங்க, ஐடி கம்பெனியும் ஒருத்தர் ஹேக் பண்ணி பணத்தை தூக்கிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? யார போய் கேட்பீங்க? கேஸ் போடுவாங்க, அவங்க இவங்க மேல கேஸ் போடுவாங்க, நீங்க அவங்க மேல கேஸ் போடுவீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் ஃபினோ வங்கி எப்படி சொல்லிட முடியுமா, நாளைக்கு ஃபினோ வங்கி ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சாதாரண சர்வசாதாரணமா சொல்லிட்டு போக முடியுமா? அதனாலதான் என்ன சொல்றது, இப்போ இது நம்ம ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், உக்ரைன் நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நேட்டோ நாடுகளோட இணைந்துட்டால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு தான் அவங்க ஃபீல் பண்றாங்க இல்லையா? அமெரிக்கா என்ன தெரியுமா சொல்றது, நேட்டோ நாடுகளில் உள்ள உறுப்பு நாடுகள் யார் எந்த நாட்டு மேலேயாவது மற்ற நாடுகள் போர் தொடுத்தால் அது அந்த நாட்டுக்கு அந்த நாடுகளுக்கு வந்த இழப்பாக கருதி இருக்கும் 29 நாடுகளின் படைகளும் சேர்ந்து அந்த எதிரி நாட்டை தாக்கும் அப்படின்னு இப்பவும் சொல்றாரு, இன்னைக்கு காலையில கூட சொல்லியிருக்காரு. நேட்டோ அமைப்பில் உள்ள ஒவ்வொரு ஒரு நாட்டோட ஒரு அங்கலத்தை கூட மற்ற நாடு வந்து டச் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த நாடுகள் கூட நாம அந்த அமைப்புல சேர்ந்துகிட்டோம்னா நமக்கு புல் பாதுகாப்பு அப்படின்னு உக்ரைன் நினைக்குது, வேற எல்லாம் ஒண்ணும் நினைக்கல சரிங்களா? சேர்ந்துகிட்டோம்னா இப்ப ஏன் ரஷ்யா பார்த்து போர் தொடுக்குது, நேட்டோ நாடுகளோட படையில சேர்ந்துருச்சுன்னா நேட்டோ நாடுகள் 30 நாடுகள் சேர்ந்து நம்மளை எதிர்த்துக்கிட்டு சண்டை வைக்க வரும், ரஷ்யாவை எதிர்த்துக்கிட்டு, புரியுதுங்களா? ஒரு 30 வங்கிகளை 31 வங்கிகளை வச்சுக்கோங்க 31 வங்கிகளும் எந்த வங்கியாவது மக்களை ஏமாத்திட்டு போயிருக்குதா சொல்லுங்க பாக்கலாம். இல்ல சார், எந்த வங்கியும் மக்களை ஏமாத்திட்டு போனதா என்னுடைய வாழ்நாளுக்கு நான் கேட்டதுல இதுக்கு மேலேயும் கேட்கவும் முடியாது. அந்த அளவுக்கு நூக்கன் கார்னர்ல ஆர்பிஐ வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதனால பினோ வங்கி உங்களுக்கு 100% சேஃப்டி தான். இந்த முடிஞ்ச வரைக்கும் கரூர் வைசியா பேங்க்ல நிறைய பணத்தை போட்டு டிரான்சாக்ஷன் பண்ண சரிங்களா? சொல்லியிருந்தாலும் சார், போன மாசம் 33 ரூபா தான் கொடுத்துருந்தாங்கன்னு. ஒரு கோடி வரைக்கும் பண்ண உங்களுக்கு 2,500 ரூபாய் என்ன பண்ணீங்கன்னா 2,500 உங்களுடைய கமிஷன் இல்லாம கூடுதலா இன்சென்டிவா வரும் ஓகேங்களா? அதை வாங்கினவரே குரூப்பே சொன்னாரு, அதெல்லாம் 4 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கினாரு ஒருத்தர், கிருஷ்ணகிரியில ஒரு நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு, சார் பினோ வந்து எனக்கு ரொம்ப சேஃப்டி சார், பணத்துக்கும் பாதுகாப்பு, அதே மாதிரி இன்சென்டிவ் மாசம் மாசம் நான் 25 லட்சத்துக்கு மேல பண்ணிடுவோம், எனக்கு 2,500 ரூபாய் கூடுதலா வேற கிடைக்கும் சார் கமிஷன் இல்லாம, அதனால எனக்கு சூப்பரா இருக்கு சார், நான் இதுலதான் செய்யணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரெண்டாவது, எனி டைம் பினோ அக்கௌண்ட்ல மட்டும்தான் லோடு பண்ணிக்க முடியும், எனி டைம். இதுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் 50 கோடி இருக்கிறதுனால ஒரு எல்என்டி பாய் வந்து நைட்டு 9 மணி ஆயிடுச்சு, ஒரு 10,000 ரூபாய் பணம் அர்ஜென்டா பில்லு வேணும்னா எப்படியாவது போட்டு கொடுணும் அப்படின்னு உங்ககிட்ட கடனை கேட்கறாரு. உடனே நீங்க என்ன சொல்றீங்க, கடன் நானே சொல்லுவேன், கடன் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன், கடனை கொடுத்துட்டு அவங்க பின்னாடி பொங்க வேணான்னு தான் சொல்லுவேன். எப்பா 10,000 உங்ககிட்ட இருக்குதா, நீ ஒன்றும் பண்ண வேணாம். இந்த ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எல்என்டி கட்ட வரவங்கக்கிட்ட எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் உங்கள் ஃபினோட அக்கௌண்ட் நம்பரும் ஆயிடுச்சு கூட கொடுத்து வச்சுருங்க, பெனிஃபிஷரி ஆட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஆ ஓகே சார். கேஸ் எப்போவாவது டைம் ஆச்சு வர முடியல, ஒரு 5,000 பில் அடிக்கணும், 10,000 பில் அடிக்கணும்னாங்கன்னா நேரடியாக அப்படியே பெனிஃபிஷரியில் போய் ஃபினோ பேங்க் உங்கள் பேங்கை செலக்ட் பண்ணி பணத்தை மூவ் பண்ண சொல்லுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், உங்கள் ஃபினோவுக்கு வந்துடும். ஓகே சார். அப்படியே மூவ் பண்ணி வேறு எதுலேயுமே இந்த வசதி கிடையாது, நம்ம இதில் மட்டும் இருக்குது, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். கூகுள் பேல வந்துட்டு அவ்வளவு அமௌண்ட் போடுற லிமிட் வராது, கம்மியா தான் போடுற மாதிரி இருக்கும்.
நீங்க வேணா நீங்க டெஸ்ட் பண்ணிக்க முதல்ல உங்க அக்கௌண்ட் நம்பரையும் ஐபிசி கோடையும் ஒருத்தருக்கு கொடுத்து கூகுள் பேல ஆட் பண்ணி எவ்வளவு அனுப்ப முடியும்னு பாத்துக்கங்க. ஆ ஓகே சார். ஏன்னா அதுக்கெல்லாம் லிமிட் இருக்கும், வரைமுறைகள் இருக்கும், அதுக்கு மேல அது கூகுள் பே லிமிட்லாம் கிடையாது சரிங்களா. ஆ ஓகே ஓகே சார். நாங்க எல்என்டி வந்து ரிலீப் பேலையும் கேக்குறாங்க சார், அது ஐடி கிடைக்குமா சார்? இருக்கு இருக்கு, வாங்குவீங்க? ஓகே சார். எவ்வளவு சார் வரும் அது? சும்மா 400 ரூபா தான் வரும். 400 ரூபா வருமா சார்? எல்லாரும் ரேட்டு சேர்த்து விற்கிறாங்க, நான் அப்படிலாம் விற்கிறது இல்லை. தாராளமாக 400 ரூபாய்க்கு நான் வாங்கின ரேட்டே அதாங்க, ஐடின்னு காசு கொடுத்து வாங்கின ரேட்டு அது. ஓகே சார், ரேட்டுக்கே கொடுக்குறேன். அது எனக்கு ஃப்ரீயாக வர ஐடியெலாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். ஃபினோ வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாகவே 4 ஐடி பேக்கேஜாக கொடுப்பேன். அந்த மாதிரி தான் இப்போலாம் சொல்லியிருக்கேன் நான். இந்த மாதிரி நீங்கள் ஃபினோ ஐடி வாங்கினா உங்களுக்கு பிடிச்ச ஐடி 4 ஐடி ஃப்ரீயாக தரப்படும். அதுதான் நம்மளோட அடுத்த ஆஃபர். எந்த ஐடி வேணாலும் ஓகே, இந்த ஐடி வேணுமா ஐடி உங்களுக்கு வந்து 4 ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் வந்து காசு போட்டு வாங்க வேண்டிய ஐடியில ரிலீஃபே இருக்குது. ஓ ஓகே சார், ஓகே சார். தர முடியாத சூழ்நிலை. ரெண்டாவது பேனீர் பையன் அப்படிதான், 650 ரூபா, எல்லாரும் 1000 ரூபா 2000 ரூபா விற்கிறாங்க. நாங்கள் அந்த வர ரேட்டுக்கே தான் விற்கிறோம், பேசிக் ரேட்டுக்கு. அதனால இப்போ தாராளமாக எந்த ஐடி வேணாலும் தரேன், தாராளமாக செய்யுங்க ஒன்றும் தரத்தில். ஓகே சார், நான் ரிலீஃபேக்கு மட்டும் உங்களுக்கு நான் இது காசு போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் கால் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ கூட நம்ம கம்பெனி நம்ம வச்சிருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ல இபேன்னு ஒரு கம்பெனி இருக்கு. இபே இருக்கு சார். இருக்கா? சரி, நீங்க பாத்துட்டு மட்டும் நான் கால் பண்றேன் சார்.